ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா, கரூரில் இருக்கிற ரியல் எஸ்டேட் ஹப்பில் இருக்கோம். எந்த ஊர்னா, எந்த ஏரியானா, குமரன் நகர். கரூரில் காந்தி கிராமத்துக்கு அடுத்தது குமரன் நகர் வருது. இந்த சைட்டில் ஏதாவது வாங்குறக்கு இடம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த குமரன் நகரில் தான் இருக்குது. வேறு இடத்துலலாம் வாங்க முடியாது, அந்தளவுக்கு விலை ஏறி போயிருக்கோம். இல்லைன்னா வாங்குறக்கு இடம் இருக்காது. இப்போ வாங்குறக்கு இடம் இருக்குது, ஓரளவுக்கு வாங்குற அளவுக்கு இருக்குது அப்படின்னா, ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் வருது அப்படின்னா, அது குமரன் நகர் தான். நம்ம முன்னாடி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், இப்போ அதோட டெவலப்மெண்ட்ஸை பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பிளாட் மாதிரி போட்டிருக்காங்க, அந்த கல்லால் நட்டு வச்சு அந்த இடத்துல பிளாட் மாதிரி போட்டிருக்காங்க. அதை அந்த கல்லெல்லாம் நட்டு வச்சுருக்காங்க இல்லையா, அந்த பிளாட் மாதிரி ஒரு பெரிய இடத்த பெரிய ஏரியா போட்டிருக்காங்க. அப்புறம் இங்கே இப்போ கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்க அந்த பக்கம் இருக்கிற எல்லாமே இந்த பக்கம் வாங்கி இங்கே கட்ட ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அதாவது அந்த பக்கம் வாங்குறக்கு இடம் இல்லை, அதனால் இந்த பக்கம் எல்லாம் வாங்கி இப்போ கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த இடம் வந்து அரவுண்டு ஒரு 3040 பர் ஸ்கொயர் ஃபீட்டு, அந்த ரேஞ்சில் இது வந்து சேல் ஆனதாக இப்போ சொல்கிறாங்க. ஸோ மெயின் ரோட்லேருந்து ஒரு தேர்ட்டி மீட்டர்ஸ் அதான் இருக்கும். 3000 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்டு பேருக்கு. இப்போ இந்த பில்டிங்லாம் புதுசானது. அப்புறம் அதே போல் அந்த பக்கம் அந்த ஒயிட் கலர் வீட்டுக்கு பின்னாடி சைடு ஒரு வீடு இப்போ ஆயிட்டிருக்கு. அப்போது இதெல்லாம் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்குள்ளே நடந்த விஷயம், ஒரு 2-3 மாதம்தான். ஏதாவது கரூரில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல இடம் தான். கோல்டு, ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஃப்டி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அதே அளவில் ரியல் எஸ்டேட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இப்போ குமரன் நகரில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு சீக்கிரமாக சேலும் ஆகுது, ரேட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா வேறு இடத்துல வாங்கறதுக்கு வழி இல்லை. இப்போ காந்தி கிராமத்தில் வாங்க முடியாது, பின்னாடி சக்தி நகர்லேயும் வாங்க முடியாது. ஏன்னா இன்டீரியர் ஆகிடுச்சு, அங்கே எல்லாமே விலை ஏறிடுச்சு. இப்படி வாங்கினா இந்த வாங்கி ஆகணும். நண்பர்களே, நிறைய இடம் இருக்குது, லேண்ட் வாங்க விற்க. இந்த என்னோட எனக்கு கண்டிப்பாக தொடர என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.